கெட் லிட்டில் எமோஷனல் ஜஸ்ட் சேயிங். இப்படி கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கான், ஹீ இஸ் மாஸ்டர்பேட்டிங். இது எனக்கு வந்து நிறைய நடந்திருக்கு, இந்த மாதிரி ஆக்சுவலாக ஃபிசிக்கலாகவும் நடந்திருக்கு. நான் எதிர்த்து நான் சத்தமாக பேசியிருக்கேன் அண்ட் வேர்பலாகவும் பண்ண பார்த்துருக்காங்க, அதையும் நான் கால் அவுட் பண்ணியிருக்கேன். ஆம்பளைங்களுக்கெல்லாம் முன்னாடி பின்னாடி பெண்கள் உட்கார்ந்துருந்தா கை ஒரு அரையடி வளர்ந்துரும். ஏ வை ஆர் யூ டீச்சிங் தட் குட் இஸ் பெட்டர் ஓன்லி ஃபார் எ கேர்ள்? ஒரு மெசேஜ் ஹவ் மச் யூ சார்ஜ் அ டே வரும். நான் ரெண்டு தடவை நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஐ டோன்ட் கேர் பிகாஸ் நான் பையனை போட்டுருவேன். எத்தனை பேர் பையனை போடணும், கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். அதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது, நான் இப்படி பேசுறா இதை வந்து டேக் பண்ணுவான் ஒருத்தன், ஒரு பத்து அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவன் வந்து பின்னாட்டிலேருந்து வந்து என்னை பிஞ்ச் பண்ண வரான், அப்படி பிஞ்ச் பண்ண வரான். நான் ஒன்றும் யோசிப்பாத, ஒருவேளை என்ன ரேட் பண்ணி இதை பண்ணி கொண்டுட்டானா என்ன பண்ணுறது? ஸோ சின்ன தப்பு நடக்கும் போதே நம்ம வி ஹாவ் டு ஸ்பீக் அப்.